நேர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரமுக நிகழ்ச்சியில் இன்றும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். மனிதனுடைய அன்றாட செயற்பாடுகள், அவர்கள் அன்றாடம் கடைபிடிக்கப்படுகின்ற அல்லது அவர்களால் கடைபிடிக்கப்படுகின்ற உணவு பழக்கங்கள், அதுபோல அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை முறைகள், இவையெல்லாம் சேர்ந்துதான் இன்றைக்கு மனிதர்களை நோயாளியாக்கி இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இன்றைக்கு உலகளாவிய ரீதியிலே பேசப்படுகிற ஒரு பிரதான நோயாக நீரிழிவு நோய் காணப்படுகின்றது. இந்த நீரிழிவு நோய் தொடர்பிலே பல மக்களுக்கு பல தப்பான அபிப்பிராயங்கள் இருக்கிறது, பல தவறான நடைமுறைகளை எல்லாம் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நடைமுறைகளோடு சேர்த்து பல மக்களுக்கு இந்த நீரிழிவு நோய் தொடர்பாக தெளிவான விளக்கம் இல்லை. இப்படி இருக்கின்ற சூழலில் இது தொடர்பான தெளிவான விளக்கத்தை தருவதற்காக நாங்கள் ஒரு சிறப்பு வைத்தியரை இந்த தினத்தில் இன்றைய நாளில் அழைத்து வந்திருக்கிறோம். இவரை யார் என்று அறிய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு உங்கள் எல்லோருக்கும் இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை நாங்கள் நிறைவு செய்வதற்காக இப்பொழுது இவரை பற்றிய ஒரு முன்னோட்டம் ஒன்றை நாங்கள் பார்த்துவிட்டு வருவோம். நீரிழிவு நோய் தொடர்பான சிறப்பு வைத்திய நிபுணர் மகாலிங்கம் அரவிந்தன். 1975 டிசம்பர் மாதம் 9 யாழ்ப்பாணத்தில் பிறந்தார். ஆரம்ப மற்றும் உயர்தரத்தினை யாழ் இந்து கல்லூரியில் கற்றுக்கொண்ட இவர் 2004 யாழ் மருத்துவ பீடத்தில் MBBS பட்டத்தினை பெற்றுக்கொண்ட டாக்டர் அரவிந்தன் பட்ட மேற்படிப்பிற்காக பொது மருத்துவம் அதாவது MD பட்டத்தினை கொழும்பு மருத்துவ பீடத்தின் பட்டப்பின் படிப்பு கற்க நிறுவனத்திடமிருந்து 2012 பெற்றுக்கொண்டார். அகம் சுரக்கும் தொகுதியியல் சிறப்பு கற்கையினை 2 மேற்கொண்ட இவர் அதே துறையில் மேலதிக கற்கைக்காக பேர்மிங்கம் பல்கலைக்கழக வைத்தியசாலையில் பயிற்சியினை பெற்றுக்கொண்டார். தற்பொழுது யாழ் போதனா வைத்தியசாலையில் அகம் சுரக்கும் தொகுதி நீரிழிவு நோய் தொடர்பான சிறப்பு வைத்திய நிபுணராக கடமையாற்றி கொண்டிருக்கும் இவர் நீரிழிவற்ற இலங்கையை உருவாக்குவோம் என்ற தொனிப்பொருளில் தனது சேவையை வழங்கி வருகின்றார் டாக்டர் அரவிந்தன். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அன்றாட நடைமுறைகள் தான் காரணம் என்று பல ஆழமான கருத்துக்களை பதிவு செய்கின்றார் இன்றைய பிரமுகர் நிகழ்ச்சியில். வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் உங்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பதை இட்டு மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய சந்திப்பு கூட எங்களுடைய மக்கள் ஒருவருக்கும் பயனுள்ளதாகவும் பிரயோசனமாகவும் அமையப் போகிறது என்ற மகிழ்ச்சியில். இன்றைய பொதுவாகவே இந்த உலகளாவிய ரீதியிலே பிரதான பிரச்சனையாக நீரிழிவு நோய் இருக்கின்றது. இது தொடர்பிலேயே உங்களுடைய கருத்து என்ன? ஆம், நீரிழிவானது நீங்கள் குறிப்பிட்டது போல் ஒரு பாரிய ஒரு பிரச்சனையாக இன்று உருவெடுத்து வருகின்றது. வளர்ந்த நாடுகளில் மாத்திரமன்றி வளர்முக நாடுகளிலும் கூட இது ஒரு பாரிய பிரச்சனை. இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டால் இலங்கை போன்ற வளர்முக நாடுகளிலேயே இதன் தாக்கம் மிக அதிகமாக காணப்படுகின்றது. உலகின் சனத்தொகையை எடுத்துக்கொண்டால் உலகின் முதல் 2 நீரிழிவால் பாதிக்கப்படும் நாடுகள் ஆசிய நாடுகள் என்பது குறிப்பிடத்தக்கது. முதலாம் இடத்தில் சீனாவும் இரண்டாம் இடத்தில் இந்தியாவும் இருக்கின்றன. இதே போன்று இலங்கையிலும் இந்த தாக்கம் மிக மிக அதிகமாக அதிகரித்து வருவதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு பல வகையான காரணங்கள் இருக்கின்றன. குறிப்பாக இலங்கை எடுத்துக்கொண்டால் 2 முன்னர் மேற்கொண்ட ஆய்வுகளின்படி நீரிழிவின் சதவீதம் ஏறக்குறைய 3%. ஆனால் மிக அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின்படி குறிப்பாக கொழும்பு மாவட்டத்தில் ஏறக்குறைய 20% நீரிழிவு அல்லது நீரிழிவுக்கு முந்தைய நிலை என்று கூறப்படுகின்ற ப்ரீ டயபெட்டிஸினால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். ஆகவே இத்தருணத்தில் நாங்கள் அனைவரும் மிகவும் அவதானமாக தொழிற்படுவதன் மூலம் இந்த நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்த முடியும். இதற்காக பல செயற்திட்டங்களை சுகாதார அமைச்சும் கூட நடைமுறைப்படுத்தி வருகின்றது. இந்த சூழலில் நாங்கள் ஆசிய நாடுகளிலே அதற்குள்ளே இந்தியா சீனா ஆகிய இருந்தாலும் கூட அதற்குள் நாங்களும் இருக்கின்றோம் என்ற அடிப்படையிலே இந்த நோய் இப்படி அதிகரித்து வருவதற்கான காரணங்களை நாங்கள் இன்றைய காலப்பகுதியிலும் வைத்துக்கொண்டு பார்த்தால் என்ன காரணமாக இருக்கும்? இதற்கான பிரதான காரணங்கள் எமது வாழ்க்கை முறை அதாவது லைஃப் ஸ்டைல் என்று கூறுவார்கள், எமது உணவு பழக்க வழக்கங்களில் ஏற்பட்ட பிழையான அணுகுமுறை ஒரு முக்கியமான காரணமாகும். அதாவது நாங்கள் கூறுவோமானால் இன்றைய உணவு முறைகளை நாங்கள் வெஸ்டர்ன் ஸ்டைல் அதாவது மேற்கத்திய சாயலையொட்டிய ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்வார்கள், அதாவது துரித கதி உணவுகள், இவற்றைத்தான் இன்றைய இளம் பிள்ளைகள் கூட விரும்பி உண்கின்றார்கள். நீங்கள் பார்த்திருப்பீர்கள்,
அந்த சிறுவர்களில் உடல் பருமன் அதிகரித்தல், அதாவது சைல்ட்ஹுட் ஒபீசிட்டி என்பது மிகவும் ஒரு பாரிய பிரச்சனை. இதனை நாங்கள் இலங்கையிலும் கூட அவதானித்து கொண்டு இருக்கின்றோம். ஆகவே எமது வாழ்க்கை முறைதான் ஒரு முக்கியமான காரணம். அதைவிட நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இன்றைய காலகட்டங்களில் தேக அபியாசம் செய்வது, உடற்பயிற்சி செய்வது மிகவும் அருகி வருகின்றது. மக்களை பொறுத்தவர்களை அவர்கள் உட்கார்ந்த நிலையில் வேலையாற்றுவதைத்தான் விரும்புகின்றார்கள், அதாவது செடென்டரி லைஃப் ஸ்டைல் என்று கூறுவார்கள். ஆகவே எமது மக்களின் வாழ்க்கை முறையில் சிறிது சிறிதாக ஏற்பட்ட இந்த மாற்றங்கள் இதற்கு ஒரு முக்கியமான காரணம். இதனால்தான் நீரிழிவு போன்ற பல தொற்றா நோய்கள், அதாவது நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்று கூறுவார்கள், இருதய நோய்கள், பல வகையான நோய்கள் ஏற்பட்டு வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக, அதாவது எங்களுடைய வாழ்க்கை முறையிலே இன்றைக்கு மின்சார உலகம் என்று சொல்லுகிறோம், வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் உடலை அல்லது எங்களுடைய ஆரோக்கியத்தை கவனிப்பதில் யாரும் கவனம் செலுத்துவதே இல்லை. இந்த காரணங்களால் தான் இன்றைக்கு நீரிழிவு நோய் வருவது என்று எங்களுடைய வைத்தியர் கூறிக்கொண்டிருக்கிறார். சரி, இதற்கப்பால் நாங்கள் பார்க்கலாம், இந்த நீரிழிவு நோய் ஒருவருக்கு இருக்கின்றதா இல்லையா என்று அறிந்து கொள்வதற்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கின்றதா? ஆமாம், மேலத்திய நாடுகளை பொறுத்தவரை அவர்கள் கூறுவார்கள், 40-45 வயதிற்கு மேல் அனைவரும் நீரிழிவு பரிசோதனைக்கு உட்பட வேண்டும். அவர்கள் கூறுவார்கள் சில அபாயமான காரணங்கள், ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்று கூறுவார்கள், உடற்பருமன் அதிகரித்தல், அவருடைய இன குழுமம் அதாவது எத்னிசிட்டி என்று கூறுவார்கள், மற்றும் சில காரணங்கள் இருக்கின்றன, அவர்களுக்கு வேறு ஏதாவது கோமோபிடிட்டிஸ் என்று கூறப்படுகின்ற வேறு நோய்கள், இப்படி பல காரணங்களை கருத்தில் கொண்டு அவர்கள் பரிசோதிப்பார்கள். ஆனால் உங்கள் அனைவருக்கும் தெரியும், இந்த தென் ஆசிய மக்கள் அதாவது சவுத் ஏசியன் பாப்புலேஷன் என்று கூறப்படுகிற இந்தியா, இலங்கை போன்ற நாட்டவர்களுக்கு Type 2 டயபிட்டிஸ் என்கிற நீரிழிவு ஏற்படுவதற்கான அபாயம் மிக அதிகம். ஆகவே நாங்கள் கூறுகின்றோம், 25 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் ஏதாவது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் அதாவது அபாய காரணி இருந்தால் நீரிழிவு இருக்கிறதா இல்லையா என்று சோதித்து பார்ப்பது அவசியமாகும். அதாவது உடல் பருமன் அதிகரித்து காணப்படுபவர்கள், மற்றும் அவர்களுடைய குடும்பத்தில் யாராவது ஃபர்ஸ்ட் லைன் என்று கூறுவார்கள், அதாவது ஃபர்ஸ்ட் டிகிரி, அவர்களுடைய உடனடி பரம்பரையில் யாராவது நீரிழிவால் பாதிக்கப்பட்டிருந்தால், இப்படியான காரணங்களை உடையவர்கள் நிச்சயமாக அவர்களுக்கு நீரிழிவா இல்லையா என்பதை பரிசோதித்து பார்ப்பது அவசியமாகும். இது மிகவும் இலகுவான பரிசோதனை முறையாகும். இவர்கள் அருகிலுள்ள எந்த ஒரு வைத்தியரையோ வைத்தியசாலையோ நாடுவதன் மூலம் அவர்களுக்கு நீரிழிவு இருக்கா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள முடியும். நிச்சயமாக, இதே போல இந்த நீரிழிவு நோய் ஏற்படுகிறப்படுது, எவ்வாறான சிகிச்சை முறைகளை மேற்கொள்ள முடியும் அல்லது நீங்கள் மேற்கொள்ளுகின்றீர்கள்? அதாவது நாங்கள் ஒரு நோயாளருக்கு நீரிழிவு உள்ளது என்பதை கண்டறிந்த பின்னர் அவருக்கு நாங்கள் கல்வி அறிவை போதித்தல் வேண்டும். அதாவது நீரிழிவு என்பது ஒரு வாழ்க்கை முழுவதும் இருக்கின்ற ஒரு நோய், அதற்கு அவருடைய அர்ப்பணிப்பு மிகவும் அவசியம். அதாவது நோயாளி ஒருவர் தனது உணவு கட்டுப்பாடுகளை ஏற்படுத்துவதன் மூலமும் ஒவ்வொரு நாளும் அபியாசம் செய்வதன் மூலம் அவருடைய குருதியிலுள்ள குளுக்கோஸ் அதாவது சீனிச்சத்தின் அளவை கட்டுப்படுத்த முடியும். அப்போ அது சம்பந்தமான அறிவை நாங்கள் ஆரம்பத்திலேயே போதிக்க வேண்டும். அத்தோடு நாங்கள் ஆரம்பத்திலேயே சில வகையான மருந்துகளை ஆரம்பிக்க வேண்டும். குறிப்பாக கூறுவோமானால் முதல் தர மருந்து என்று நாங்கள் சாதாரணமாக பாவிப்பது மெட்ஃபோமின் எனப்படுகின்ற மருந்து. நாங்கள் எந்த ஒரு நோயாளரையும் அவருடைய பல வகையான நோய்கள் இருக்கலாம், உதாரணமாக ஒரு நீரிழிவு நோயாளருக்கு இருதய நோய் இருக்கலாம், அவருக்கு பிளட் ப்ரெஷர் எனப்படுகின்ற குருதி அமுக்கம் இருக்கலாம், அப்போ அவருடைய நோயின் அறிகுறிகள் மற்றும் அவருக்கு இருக்கின்ற பல வகையான நோய்களின் மதிப்பீடு, மற்றது அவருடைய அதாவது இண்டிவிஜுவலைஸ்டுன்னு சொல்லுவாங்க, நோயாளியின் தன்மை கேட்ட விதத்தில் நாங்கள் எந்த மருந்தை அடுத்து ஆரம்பிக்கலாம், எவ்வகையாக அதை மானிட்டர் பண்ணலாம் என்பதை நாங்கள் தீர்மானிக்கிறோம். ஆகவே நோயாளி ஒருவருக்கு நாங்கள் கூறுவோம், மருத்துவ சிகிச்சையின் அவசியம், நீங்கள் ஏன் இந்த மருந்துகளை ஒழுங்காக கிரமமாக எடுக்க வேண்டும், ஏன் நீங்கள் இந்த சிகிச்சை நிலையம் அதாவது கிளினிக் இவற்றிற்கு வருவதற்கான அவசியம் என்பவற்றை நாங்கள் முதலாவது விசிட்டிலேயே நாங்கள் மிகவும் விபரமாக எடுத்து கூறுவோம். அதாவது நாங்கள் கூறப்போனால் வைத்தியர் ஒருவருடன் நோயாளி செலவிடும் நேரம் மிகச் சிறிதாகும். உதாரணமாக ஒரு 10 நிமிடமோ 20 நிமிடமோ, ஒரு மாதத்தில் மிகுதியான அனைத்து நேரத்தையும் நோயாளியே தனது நோயாளி கட்டுப்படுத்த செலவழிக்கின்றார். ஆகவே அது சம்பந்தமான விபரங்கள் நோயாளிக்கு மிகவும் அவசியமாகும். கூடுதலானவர்கள் இந்த உடற்பயிற்சியினுடைய பெருமதியை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்கள். நீங்கள் கூறுங்கள், இந்த நீரிழிவு நோயை மாத்திரைகளால் கட்டுப்படுத்துவதா அல்லது அவர் தன்னைத்தானே சுயமாக மதிப்பீடு செய்து உடற்பயிற்சிகள் அல்லது அவருடைய பழக்க வழக்கங்கள் மூலம் கட்டுப்படுத்துவதா இலகுவானதா நடைமுறையாக இருக்கும்? நல்ல ஒரு கேள்வி. நாங்கள் கூறப்போனால் இரண்டுமே அவசியமாகும். அதாவது நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துவதற்கு நல்ல வாழ்க்கை முறை பழக்க வழக்கங்கள் லைஃப் ஸ்டைல் என்று கூறுவார்கள், உணவு கட்டுப்பாடுகள், அபியாசம் என்பன மிகவும் அவசியம். அதே போல
அவருடைய குருதி மட்டத்தில் உள்ள சீனி அல்லது குளுக்கோஸின் அளவை கட்டுப்படுத்துவதற்கு மருந்துகள் எடுப்பதும் மிகவும் அவசியமாகும். ஆகவே வைத்தியர் ஒருவரின் ஆலோசனைப்படி இரண்டையும் கைக்கொள்வதன் மூலம் சிறந்த விதத்தில் இந்த நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தி பல வகையான காம்ப்ளிகேஷன்ஸ் என்று கூறுவார்கள், அதாவது அபாயகரமான மாற்றங்கள் உடலில் ஏற்படுவதை தடுக்க முடியும். நிச்சயமாக இன்றைக்கு பலருடைய கேள்விகள் இப்பொழுது அரவாசிக்கு மேல் தெளிவாகி கொண்டிருக்கிறது. இந்த வழியில் இந்த நீரிழிவு நோய் ஏற்பட்டால் ஒருவருக்கு ஏற்படக்கூடிய பின் விளைவுகள் அல்லது பின் அபாயகரமான விளைவுகளை நாங்கள் எவற்றை பட்டியல்படுத்தலாம்? அதாவது நீரிழிவு நோய் ஒரு கட்டுப்பாட்டிற்கு அப்பால் செல்லும் போது, அதாவது ஒரு நோயாளி ஒருவர் தனது உணவு பழக்க வழக்கங்களில் திருத்தங்களை ஏற்படுத்தாமல் மருந்துகளை கிரமமாக எடுக்காத போது மிகவும் குறுகிய காலத்திலேயே அவர் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எனப்படுகின்ற அபாய நிலைகளை அடைய நேரிடுகின்றது. அதாவது நீரிழிவால் ஏற்படுகின்ற அபாயங்களை நாங்கள் இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பெரிய குருதி குழாய்களில் ஏற்படுகின்ற மேக்ரோவாஸ்குலர் டிசீஸ் என்று கூறுவார்கள். மற்றது சிறிய குருதி குழாய்களில் ஏற்படுகின்ற மைக்ரோவாஸ்குலர் டிசீஸ் என்று கூறுவார்கள். அதாவது சிறிய குருதி குழாய்களில் ஏற்படுகின்ற நோய்களை நாங்கள் மூன்றாக பிரிக்கலாம். ஒன்று கண்களில் ஏற்படுகின்ற பிரச்சனை, மற்றது சிறுநீரகத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனை, மற்றது நரம்புகளில் ஏற்படுகின்ற பிரச்சனை. அதாவது நீரிழிவு கட்டுப்பாட்டில் இல்லாத விடத்தில் அவருக்கு கண்களில் பல வகையான பிரச்சனைகள் ஏற்பட்டு கண் புரை என்று கூறப்படுகின்ற கேட்டராக்ட் மற்றும் பல வகையான கண் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். அதே போல நீரிழிவு கட்டுப்பாட்டில் இல்லாத போது அவருடைய சிறுநீரினூடாக புரதம் வெளியேறி படிப்படியாக அவர் சிறுநீரக செயலிழப்புக்கு உள்ளாக நேருகின்றார், அதாவது கிட்னி ஃபெயிலியர் என்று கூறுவார்கள். இது ஒரு மிகவும் அபாயமான ஒரு காம்ப்ளிகேஷன் ஆகும். இதே போல நீரிழிவு நோயாளி ஒருவர் பல வகையான நரம்பு தாக்கங்கள், பலர் கூறுவார்கள் எனது கால்களில் விரைக்கிறது, ஊசி குட்டுவது போல் இருக்கின்றது, என்னால் எழும்பி நின்றால் மயக்கம் வருகிறது, இவை எல்லாமே நரம்புகள் பாதிக்கப்படுவதால் ஏற்படுகின்றது. அதே போல பெரிய குருதி குழாய்களில் ஏற்படுகின்ற நீரிழிவு தாக்கங்களினால் இருதய நோய், மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் எனப்படுகின்ற ஸ்ட்ரோக் மற்றும் பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ் என்று கூறப்படுகின்ற காலில் உள்ள நாளங்களில் ஏற்படுகின்ற அடைப்பு போன்ற பல வகையான அபாயங்கள் ஏற்படுகின்றன. ஆகவே நாங்கள் கூறுவோம், இதனை தடுப்பதற்கு நோயாளி ஒருவர் மிகவும் சிரத்தையுடன் அர்ப்பணிப்புடன் செயற்படுவது மிகவும் மிகவும் அவசியமாகும். இதே போல நாங்கள் பார்க்கலாம், கிராமப்புறங்களிலே ஆரம்ப காலத்திலே எழுத்தறை விதம் மிக குறைவாக இருந்தது. அதனால் அவர்கள் இந்த நோய் தொடர்பிலும் கூடிய கவனம் செலுத்துகின்ற அளவு குறைவாக இருந்தால் இன்றைக்கு ஓரளவு அவர்கள் கல்வியிலே முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கிராமப்புறங்களிலிருந்து வருகின்ற இந்த நீரிழிவு நோயாளிகளுடைய நடைமுறைகள் அல்லது இந்த நோய் தொடர்பாக அவர்கள் காட்டுகிற அக்கறை எவ்வளவு தூரம் அவர்கள் குணப்படுத்த வேண்டும் என்ற ஆர்வத்தை ஏற்படுத்துவதாக இருக்கின்றது? அதாவது சிலரிடம் அது சம்பந்தமான அறிவு இருக்கின்றது என்று கூறலாம். ஆனால் நாங்கள் பலரிடம் பல வகையான தப்பபிப்பிராயங்கள் இருக்கின்றன, அதாவது மித்ஸ் என்று கூறுவார்கள், பிழையான எண்ணக்கருக்கள். உதாரணமாக பலர் நினைக்கிறார்கள் இந்த மெட்ஃபோமின் எனப்படுகின்ற நீரிழிவு மருந்து சிறுநீரக அபாயத்தை ஏற்படுத்தும். அதாவது சிலர் நினைப்பார்கள் இதனை பாவிப்பதால் எனக்கு கிட்னி ஃபெயிலியர் வரும் என்று சொல்லி அதை பாவிப்பதை தடுப்பார்கள். உண்மையில் கூறப்போனால் மேலத்திய நாடுகளில் கூட முதல் தர நீரிழிவு மருந்தாக மெட்ஃபோமினை பாவிக்கப்படுகின்றது. அதாவது வந்து மெட்ஃபோமின் ஆனது சிறுநீரக பாதிப்பை தடுக்கின்ற ஒரு மருந்தாகும். ஆனால் ஒரு நோயாளி ஒருவரின் சிறுநீரகம் குறித்த எல்லையை விட பாதிக்கப்படும் போது வைத்தியர் ஆனவர் ஆலோசனையின் பேரில் அதனை குறைக்கவோ நிறுத்தவோ நேரிடுகின்றது. ஆகவே இப்படியான பல வகையான பிழையான எண்ணக்கருக்கள், அதே போன்ற உணவு பழக்க வழக்கங்கள், சிலர் நினைக்கிறார்கள் வெள்ளை வகையான உணவுகள் அதாவது சம்பா அரிசி மற்றது கோதுமை மா என்பவற்றை தவிர்க்க வேண்டும், அது சரியானது. ஆனால் அவர்கள் நினைக்கிறார்கள் சிவப்பு அரிசி, சிவப்பு மா என்பவற்றை அல்லது ஆட்டா மா என்பவற்றை எவ்வளவும் உண்ணலாம் என்று நினைக்கிறார்கள். அது மிகவும் பிழையானது. ஏனென்றால் அவர்கள் உண்ணுகின்ற உணவின் அளவு இறுதியில் குளுக்கோஸாகத்தான் மாறுகிறது. ஆகவே அவர்கள் எடுக்கின்ற உணவின் தரம் மற்றது உணவின் அளவு என்று கூறுவார்கள், அதாவது கிளைசிமிக் லோட் என்கிறார்கள், அதுவும் மிகவும் முக்கியமானது. இது சம்பந்தமாக பல வகையான விழிப்புணர்வுகளை யாழ் மருத்துவ பீடம் மற்றது யாழ் போதனா வைத்தியசாலை நீரிழிவு சிகிச்சை நிலையம் என்பதை இணைந்து மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி வருகின்றது. ஸோ இது சம்பந்தமான விளக்கங்களை மக்கள் இலகுவாக இன்றைய காலகட்டத்தில் பெற்றுக்கொள்ள முடிகின்றது. நல்லது, நல்லதொரு விளக்கம். அதே போல் டாக்டர், நாங்கள் பார்க்கலாம் கூடுதலாக எங்களுடைய மக்கள் அதாவது கற்றவர்களை பொறுத்தவரையில் ஏதாவது கிடைத்தால் அதை வாசிப்பதிலும் எழுதுவதிலும் கவனம் செலுத்துவார்கள், இது கற்றவர்கள் பக்கம். ஆனால் இந்த உணவு பழக்கத்தை எடுத்துக்கொள்கிற பொழுது எப்பொழுது கிடைத்தாலும் அதை உண்டு கொண்டே இருப்பார்கள், அதாவது நொறுக்கு தீனி உண்பது போல. இந்த நீரிழிவு நோய் இருப்பவர்கள் எத்தனை தடவைகள் ஒரு நாளைக்கு உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வரையறை இருக்கின்றதா? அப்படியான வரையறை இல்லை. ஆனால் நாங்கள் கூறுவோம், நீங்கள் எடுக்கின்ற உணவு தரமானதும்
மற்றது அந்த உணவில் உள்ள அளவு, அதாவது நாங்கள் கூறப்போனால் குறிப்பாக நாங்கள் ஒரு நீரிழிவு நோயாளிக்கு கூறுவோம், நீங்கள் இனிப்பான உணவுகளை தவித்துக் கொள்ளுங்கள், அதாவது சீனி சீனி பண்டங்களை தவித்துக் கொள்ளுங்கள், உதாரணமாக ஐஸ்கிரீம் சாக்லேட் போன்றவற்றை மிகவும் அரிதாக உண்ணுங்கள் என்று கூறுவோம். ஆனால் பலருக்கு பிள்ளையான எண்ணக்கரை இருக்கின்றது, சீனி பண்டங்களை மாத்திரம் தவிர்க்க வேண்டும், மற்ற எல்லாவற்றையும் உண்ணலாம் என்று. ஆனால் நாங்கள் முக்கியமாக நாங்கள் கருத வேண்டியது, இந்த மாச்சத்து கொண்ட உணவுகள் இறுதியில் குளுக்கோஸாக அல்லது சீனியாகத்தான் மாறுகின்றன. ஆகவே நாங்கள் நீரிழிவு நோயாளி ஒருவருக்கு கூறுவோம், மாச்சத்து உள்ள உணவுகள், உதாரணமாக எமது பாவனை பொருட்களான சோறு புட்டு இடியப்பம் இவற்றின் அளவுகளையும் அவர்கள் குறைத்து உண்ண வேண்டும். ஆனால் அவர்கள் மிகவும் சத்தான உணவுகள், உதாரணமாக புரதம் கொண்ட உணவுகள், மற்ற உணவுகளை தேவையான அளவுகளில் உட்கொள்ளலாம். மற்ற சில நோயாளர்கள், உதாரணமாக கூறினால் இப்பொழுது வயோதிபர்களுக்கும் நீரிழிவு மிக அதிகமாக இருக்கின்றது, அவர்களுக்கு நாங்கள் இறுக்கமான உணவு கட்டுப்பாடுகளை கூற முடியாது, அவர்களுக்கு நாங்கள் கூறுவோம். சில நோயாளிகள் இன்சுலினில் இருப்பார்கள், உங்களுக்கு தெரியும் இன்சுலினானது சில நேரங்களில் குருதியில் உள்ள குளுக்கோஸின் அளவை குறைத்துவிடும். ஆகவே அவர்கள் மெயின், அதாவது பிரதான உணவுகளுக்கு இடையில் சில சில சிறு உணவுகளை எடுப்பது நல்லது, ஸ்நாக்ஸ் என்று கூறுவார்கள், இவற்றின் மூலம் குருதியில் உள்ள குளுக்கோஸின் அளவு குறைவதையும் தவிர்க்க முடியும். நீங்கள் ஆரம்பத்திலே கூறியிருந்தீர்கள், இந்த நீரிழிவு என்பது ஒரு தொற்றாத நோய் என்று சொல்லியிருந்தோம். ஆகவே இந்த தொற்றாத நோய் என்று பார்க்கிற பொழுது, ஒரு சந்ததியாக பிற்பட்டு வருகின்றவர்களுக்கு, குழந்தைகளுக்கெல்லாம் இந்த நோய் பாரம்பரியமாக, அதாவது சந்ததி சந்ததியாக கடத்தப்படுகிறது. இப்படி பார்க்கிற பொழுது இந்த நோய் தொடர்பாக, அதாவது கர்ப்ப காலத்திலே ஏற்படுகிற இந்த நோய் தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? ஆமாம், கர்ப்ப காலத்திலும் நீரிழிவு என்று ஒரு முக்கியமான பிரச்சனை, இது இலங்கையிலும் அவதானிக்கப்பட்டு வருகின்றது. நாங்கள் இப்பொழுது எந்த ஒரு கர்ப்பிணி பெண்ணையும் ஃபர்ஸ்ட் விசிட், அதாவது புக்கிங் விசிட் என்று கூறுவார்கள், அவர்களுடைய முதல் சிகிச்சை நிலைய விசிட்டின் போது நாங்கள் குருதியில் உள்ள குளுக்கோஸின் அளவை பார்ப்போம். அது அதிகமாக இருந்தால் நாங்கள் கூறுவோம், இவர் ஏற்கனவே நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர், அறியப்படாமல் இருக்கின்றார். அதே போல் எந்த ஒரு கர்ப்பிணி பெண்ணிற்கும், அதாவது 24 தொடக்கம் 28 வார கர்ப்ப காலத்தில் நாங்கள் திருப்பவும் நீரிழிவு சோதனையை செய்வோம். இதை ஓஜிடிடி என்று கூறுவார்கள், குளுக்கோஸ் உண்ண கொடுத்து நாங்கள் குளுக்கோஸ் மட்டத்தை அறிவோம். இதற்கான வரையறைகள் சாதாரண பொதுமக்களை விட மிகவும் குறைவானவை. ஆகவே இதற்கு தொடர்பான அனைத்து சிகிச்சைகளையும் இன்று மிகவும் இலகுவாக மக்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கர்ப்ப காலத்தில் நீரிழிவை மிகவும் சிறந்த முறையில் கட்டுப்படுத்த வேண்டும். ஏனென்றால் இதனால், அதாவது கர்ப்பத்தில் உள்ள சிசுவுக்கும் பாதிப்பு ஏற்படும், அதேபோல் கர்ப்பிணி தாய்க்கும் பல வகையான பிரச்சனைகள் ஏற்படும். மற்றது அனைத்து வகையான மருந்துகளையும் நாங்கள் கர்ப்ப காலத்தில் பாவிக்க முடியாது. நாங்கள் பாவிக்கக்கூடிய ஒரே ஒரு மருந்து மெட்ஃபோமின் எனப்படுகின்ற குளிசை மாத்திரமே, அதைவிட இன்சுலின் மிகவும் சிறந்த முறையில் கர்ப்பகால குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்தும். பொதுவாக இந்த குழந்தை பிறந்தவுடன் அல்லது தாய்க்கு இந்த நீரிழிவு நோய் இருந்தால் குழந்தைக்கு சில வேளைகளில் அது இருக்க வாய்ப்பு இருக்கும். குழந்தை வயிற்றில் இருக்கிற பொழுது தாயை மட்டும் பரிசோதித்து பார்ப்பீர்கள், அல்லது குழந்தையினுடைய நடைமுறைகள் அல்லது குழந்தையை நீங்கள் பரிசோதனைக்குட்படுத்துகிறீர்களா? ஆமாம், குழந்தையை மிகவும் அவதானமாக பரிசோதிக்க வேண்டும். ஏனென்றால் கர்ப்ப காலத்தில் உள்ள பெண்மணி, அதாவது கர்ப்பிணி ஒருவரின் குருதி மட்டம் அளவாக இல்லாத போது, அதாவது குழந்தை, அதாவது சிசுவுக்கும் பல பாதிப்புகள் ஏற்படுகிறது. உதாரணமாக சிசுவின் உடல் நிறை அதிகரிக்கலாம், அல்லது சிசுவுக்கு ஹைப்போகிளைசீமியா என்று கூறப்படுகின்ற குருதியிலுள்ள குளுக்கோஸ் மட்டம் குறைபடியலாம். அவ்வாறான பல வகையான பிரச்சனைகள், உதாரணமாக கர்ப்பிணி பெண்ணொருவரின் ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் என்று கூறுவார்கள், முதல் 2-3 மாதங்களில் நீரிழிவானது கட்டுப்படுத்தப்படாவிட்டால் பல வகையான குறைபாடுகள் உள்ள பிள்ளைகள் உருவாகவும் சாத்தியக்கூறு இருக்கின்றது. அவை கர்ப்ப காலத்தில், அதாவது வெளிநாடுகளில் கூறுவார்கள் கர்ப்பத்துக்கு முன்பே நீரிழிவை கட்டுப்படுத்த வேண்டும், அதாவது ப்ரீ கன்செப்ஷன் என்று கூறுவார்கள். எந்த ஒரு பெண்மணியும் கர்ப்பம் தரிக்க முதல் அவருடைய நீரிழிவை மிகவும் சிறந்த முறையில் கண்ட்ரோல் பண்ணி, அதாவது கட்டுப்படுத்திய பின்னர் தான் அவரை நாங்கள் கர்ப்பிணியாக, அதாவது கர்ப்பம் தரிக்க விட முடியும் என்பது ஒரு முக்கியமான கருத்தாகும். இதுபோல் நாங்கள் இப்போ உங்களிடம் வருகின்ற நோயாளிகளிலே அவர்களுக்கு நீரிழிவு நோய் இருக்கிறது என்பது உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு அவர்களுடைய மனநிலையில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுவதாக நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? ஆமாம், இந்த நீரிழிவு என்றதை கேள்விப்பட்டவுடனே எமது மக்கள் பல அதிர்ச்சிக்குள்ளாகின்றார்கள், அதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் என்று கூறுவார்கள். சில நோயாளிகளில் அந்த சோர்வுத்தன்மை, அதாவது டிப்ரெஷன் என்று கூறப்படுகின்ற மனச்சோர்வும் ஏற்படுவதற்கான சாத்திய கூறுகள் இருக்கின்றன. அதாவது நீரிழிவு நோயாலும் மனச்சோர்வு ஏற்படுகின்றது, மனச்சோர்வு உள்ளவர்களுக்கும் நீரிழிவு நோய் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு அதிகம். ஆகவே நாங்கள், அதாவது நீரிழிவு நோயை இனங்காளும் போது அவருக்கு தேவையான விதத்தில் நாங்கள் கல்வி அறிவை போதிப்போம். அதனால் அவர் பிள்ளையான எண்ணக்கருக்களுக்கு ஆட்படாமல் ஏற்படுகிறார். அதே போல்
இவருக்கு ஏதாவது உளவள துணை தேவைப்படுகின்ற போது நாங்கள் அதற்கான ஆயத்தங்கள் அதற்கான ஏற்பாடுகளையும் செய்து கொடுக்கின்றோம். இதன் மூலம் உள ரீதியாக ஏற்படுகின்ற நீண்டகால பாதிப்புகளை தடுக்க முடியும். அதேபோல் அவர் வேறும் பல நீரிழிவு நோயாளிகளுடன் கலந்து ஆலோசிப்பதன் மூலம், குழுக்கள் மூலம் சிந்திப்பதன் மூலம், தன்னை போல பலர் இருக்கிறார்கள் என்று உணர்வதன் மூலம் இந்த நோயின் தாக்கத்திலிருந்து விடுபட முடிகிறது, குறிப்பாக மனத்தாக்கத்திலிருந்து. நிச்சயமாக இது போல நாங்கள் கூடுதலாக பல வீடுகளிலே பார்க்கலாம். வயதுக்கு மூத்தவர்கள் இருப்பார்கள், சில வீடுகளில் அவர்களோடு கூடி உறவாடுவதற்கு நிறைய உறவுகள் இருக்கும். ஆனால் சில இல்லங்களில் பார்த்தால் இந்த நோயாளர்கள் அல்லது வயது முதிர்ந்தவர்கள் ஒரு தனிமைப்படுத்தி விடுகிற தன்மை இருக்கிறது. ஆக இந்த நீரிழிவு தொடர்பாக அல்லது நீரிழிவினை இருக்கின்ற ஒருவரை வீட்டிலே நாங்கள் எப்படி பராமரிக்க வேண்டும்? இன்றைக்கு பிரதானமாக பல வீடுகளில் நடக்கின்ற சம்பவம் அப்படி, நோய் இருக்கின்றவரை நாங்கள் எப்படியாக அவர்களை பராமரித்துக் கொள்ள வேண்டும்? அவரும் ஒரு சாதாரண மனிதர், அவரையும் நாங்கள் சாதாரண மனிதர் போலத்தான் பராமரிக்க வேண்டும். ஆனால் அவருக்கு சில சில சிறப்பான முறைகள் இருக்கின்றன. அவருக்குரிய உணவு பழக்க வழக்கங்கள், அவருடைய மருத்துவ சிகிச்சைகளில் வேறுபாடு இருக்கின்றது. அவருக்கு உதாரணமாக காலில் புண்கள் ஏற்படும் போது அதனை நாங்கள் சிறந்த முறையில் பராமரிக்க வேண்டும். இவ்வாறான காலகட்டங்களில் நாங்கள் அவ்வாறு செயற்பட வேண்டும். மற்றபடி அவர் ஒரு சாதாரண மனிதராக வாழ்வதற்கு நாங்கள் பல வகையிலும் உதவி செய்ய வேண்டும். இந்த நோய் இருப்பவர்கள் கூடுதலாக பதற்றத்துக்குள்ளாகுவார்கள் போல இருக்கிறது. நான் இரண்டு மூன்று பேரை கவனித்தேன், கையிலே சிறிய காயம் ஏற்பட்ட உடனே ஏதோ பெரிய இழப்பை ஏற்படுத்தி விட்டதாக எண்ணிக்கொள்வார். அப்படி ஏதாவது மனநிலையில் மாற்றங்கள் ஏற்படுமா? இல்லை, அவர்கள் நினைக்கிறார்கள், நான் நினைக்கிறேன், இந்த நீரிழிவு நோயால் இந்த புண்கள் மாறாது. அது ஒரு வகையில் உண்மை. அதாவது நீரிழிவு நோய் கட்டுப்பாட்டில் இல்லாத போது அவர்களுக்கு குறிப்பாக இந்த கால்களில் ஏற்படுகின்ற புண்கள் மாறாமல் போகின்றது. அநேகமானவர்கள் இந்த கால்கள் இழப்பதற்கு உலகிலேயே மிக பிரதானமான காரணம் இந்த நீரிழிவால் ஏற்படுகின்ற புண்கள். ஆகவே அவர்களுக்கு அது சம்பந்தமான ஒரு பதட்டம் இருக்கிறது. இந்த புண் பெரிதாக உருவெடுத்தால் நான் என்ன செய்வது, என்னுடைய காலை இழக்க நேரிடுமா என்று பயப்படுகின்றார்கள். இதனால் தான் அந்த பதட்டம். ஆனால் இவர்களுக்கு நான் ஒன்றை கூற விரும்புகிறேன், என்று சிகிச்சை முறைகள் மிகச்சிறந்த அளவில் இன்று கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல் சத்திர சிகிச்சை வழிமுறைகளும் ஆரம்ப காலகட்டத்திலேயே நாங்கள் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே ஒழுங்கான சிகிச்சை முறைகளின் மூலம் இந்த காம்ப்ளிகேஷன் பாதிப்புகளை தவிர்க்க முடியும். நல்லது. அதுபோல் டாக்டர், நாங்கள் பார்க்கலாம் இன்றைக்கு எங்களுடைய யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் இந்த காலநிலை மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த காலநிலை மாற்றங்கள் ஏதாவது இந்த நோய்க்கு காரணமாக அமைந்து விடுமா, அல்லது நோயை வலுப்படுத்துவதில் அல்லது குறைப்பதில் ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருமா? காலநிலை சில பல வகையான நோய்களில் பாதிப்பை ஏற்படுத்தினது. குறிப்பாக கூறினால் தொற்றும் நோய்களில் மிக பிரதானமான, அதாவது இன்ஃபெக்ஷன் என்று சொல்லப்படுகின்ற கம்யூனிகபிள் டிசீஸ் போன்றவற்றில் மிக பிரதானமான பங்கை வகிக்கின்றது. ஆனால் இப்படியான தொற்றா நோய்களில் நான் நினைக்கிறேன் அதன் தாக்கம் மிகவும் குறைவானது. ஆனால் என்ன ஒன்று கூறப்போனால், எமது மக்களிடையே இந்த இனிப்பு பானங்களின் பாவனை மிக அதிகம். இந்த உதாரணமாக கூறப்போனால், இந்த வெயில் காலத்தில் அவர்கள் என்னத்தை நாடுகின்றார்கள் என்று நீங்கள் கவனித்தால், ஐஸ்கிரீம் அருந்துகிறார்கள், அதே போல குளிர்பானங்களை அருந்துகிறார்கள். அப்போ இவற்றினால் நீண்டகால அடிப்படையில் அவர்களுக்கு நீரிழிவு ஏற்படுவதற்கான தாக்கம் அதிகமாகும். உதாரணமாக கூறப்போனால், சிறிய ஒரு குளிர்பானத்தில் ஏறக்குறைய 10 தேக்கரண்டி அளவு சீனி சத்து இருக்கின்றது. ஆகவே நீண்டகால அடிப்படையில் இவ்வாறாக இவர்கள் இந்த குளிர்பானம் ஐஸ்கிரீம் என்பவற்றுக்கு அடிமையாகும் போது அவர்களுக்கு நீரிழிவு தாக்கம் அதிகமாகும். ஆகவே நாம் இவர்களுக்கு கூறக்கொள்வது என்னென்றால், இப்படியான காலகட்டத்தில் நீங்கள் ஆரோக்கியமான பானங்களை அருந்துங்கள். உதாரணமாக இந்த செவ்வள நீர் என்று கூறுவார்கள், மிகவும் இலகுவாக கிடைக்கக்கூடியது, எந்த ஒரு பக்க விளைவுகளும் அற்றது, செயற்கை எந்த விதமான செயற்கை முறை ரசாயனங்களும் அற்றது, குடிநீர் அதாவது சாதாரண நீர். இப்படியாக மது பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்வதன் மூலம் நாங்கள் நீரிழிவு தாக்கத்திலிருந்து விடுபடலாம் என்று நான். நிச்சயமாக. அதுபோல் இன்னொரு கேள்வி, அதாவது இப்போ கூடுதலானவர்களிடம் இருக்கிறது, அதிகமாக நீரை அருந்துங்கள் என்று சொல்லுகிறார்கள். அதிகமாக நீரை அருந்துவதால் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா? அப்படியாக ஒரு பாதிப்பும் இல்லை. நாங்கள் நமது தேவைக்கேற்ற அளவில் நீரை அருந்துவதால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஆனால் சில நோயாளர்கள், உதாரணமாக இருதய பாதிப்புள்ளவர்கள், ஹார்ட் ஃபெயிலியர் என்று கூறுவார்கள், அல்லது அவர்களுக்கு சிறுநீரகத்தில் பாதிப்புள்ள, அவர்களுக்கு வைத்திய ஆலோசனையின் பேரில் அவர்கள் கூறுவார்கள் இந்த அளவு நீரைத்தான் நீங்கள் உட்கொள்ள வேண்டும். மற்றபடி சாதாரண மக்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவர்கள் தேவையான அளவு நீரை உட்கொள்ள முடியும். நல்லது. அதுபோல் டாக்டர், இறுதியாக நிகழ்ச்சி நிறைவில் ஒரு கேள்வி, இந்த நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துகின்ற பொழுதுதான் ஒரு ஆரோக்கியமான மக்களை அல்ல சமூகத்தை உருவாக்கிக் கொள்ள முடியும். இவ்வாறு கட்டுப்படுத்துவதற்கு ஏதாவது திட்டங்களை எங்களுடைய நாடுகளில் அல்லது பொதுவான நாடுகளிலே நடைமுறை இருக்கின்றன? ஆமாம், இலங்கையின் சுகாதார அமைச்சு பல வகையான செயற்திட்டங்களை ஆரம்பித்துள்ளது. அதாவது நாங்கள் சிறுவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். ஏனென்றால் சிறுவர்கள் தான் நாளைய தலைவர்கள். ஆகவே இவர்களுக்கு உதாரணமாக
பாடசாலைகளில் சிற்றுண்டி சாலை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆரம்ப காலங்களில் பல வகையான இந்த ஃபாஸ்ட் ஃபுட், அதாவது துரித உணவுகள் காணப்பட்டன. சிறிது சிறிதாக இப்பொழுது அருகி வருகின்றது. இதற்கு எல்லாம் சுகாதார அமைச்சின் பணிகள் தான் காரணம். இதே போல் இலங்கை அகஞ்சுரக்கும் தொகுதி நிபுணர்களின் கல்லூரி மற்றும் இலங்கை நீரழிவு பேரவை என்பன இணைந்து பல வகையான செயற்திட்டங்களை செயற்படுத்தி வருகின்றது. குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் யாழ் போதனா வைத்தியசாலை நீரழிவு சிகிச்சை நிலையம் நாங்கள் பல வகையான செயற்திட்டங்களை சமூக ரீதியில் ஆரம்பித்துள்ளோம். நாங்கள் சாதாரண மக்களிடையில் நீரழிவு சம்பந்தமான விழிப்புணர்வு ஏற்படுத்தினோம். குறிப்பாக பாடசாலைகள், குறிப்பாக சனசமூக நிலையங்கள் போன்றவற்றை நாங்கள் இலக்காக கொண்டு பல வகையான ஆலோசனை வழங்கி வருகின்றோம். சாதாரண மக்களிடையே நீரழிவு இருக்கின்றதா இல்லையா என்பதை பரிசோதிக்கின்றோம். இவ்வாறான நடவடிக்கைகளின் மூலம் குறிப்பாக வடமாகாணத்தில், அதுவும் யாழ்ப்பாணத்தில் நீரழிவு நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்தலாம் என நாங்கள் நினைக்கின்றோம். நிச்சயமாக ஒரு சமூகத்தை ஆரோக்கியமான பயணத்தில் விட்டுச் செல்வதற்கு இப்படியான செயற்பாடுகள் உறுதுணையாக இருக்கும். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொருவரும் இது தொடர்பானவர்களுக்கெல்லாம் ஒரு நீண்ட கருத்துரையை வழங்குவார்கள், அவர்களிடம் ஒரு நம்பிக்கையை கட்டி எழுப்புவார்கள். வாழ்க்கையில் நம்பிக்கை எவ்வளவு தூரம் முக்கியம் என்பதற்கு அப்பால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றங்களை கொண்டு வந்து நீரழிவு நோய் தொடர்பாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி தங்களிடம் இருக்கக்கூடிய நீரழிவு நோயிலிருந்து விடுதலை பெற்று இருக்கக்கூடியவர்களையும் கட்டுப்படுத்தி காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை அவர்கள் ஒவ்வொரு பெற்றிருக்கிறார்கள். நாங்கள் அழைத்த பொழுது எங்கள் கலையகம் வந்து நிறைவான விடயங்களை எங்களுடைய மக்களுக்காக பகிர்ந்து கொண்டமைக்காக எங்கள் கலையகம் சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி, வணக்கம். நல்லது நேர்களே, இந்த நீரழிவு நோய் தொடர்பாக குழம்பியிருந்த மக்கள் அல்லது குழப்பத்தை எதிர்நோக்கியிருந்த மக்கள் எல்லோருக்கும் இந்த தெளிவு இப்பொழுது ஏற்பட்டிருக்கும் நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை தற்பொழுது நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் ஒரு நாள் இதே பிரமுக நிகழ்ச்சியில் உங்கள் யாவரையும் சந்திக்கும் வரை வணக்கங்களோடு விடைபெறுவது பொன்ராசா கிருஷால். வணக்கம்.